நான் இங்கே வந்தது தற்செயல் தான். எனக்கு பெருசாக எப்பயுமே வந்து தேடுதல் இருக்கும், ஆனால் ஞானமோ இல்லை முக்தியோ இல்லாத மாதிரி தேடுதலாம் இல்லை. அதுக்கான அவசியம் தேவை எனக்கு இப்போ இல்லைன்னு ஒரு எனக்குள்ள ஒரு யோசனை. இப்போ இந்த இடத்துல வந்தது வந்து என்னோடய நண்பர் வீரராகவன் மூலயமா தான், ஞானி வீரராகவன் மூலயமா தான். அதனால் நான் இப்போ கூட சொல்கிறேன், இறைவனை நம்புகிறேன். இறைவன்றது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ். என்னை எதோ கூட்டினு வந்து இங்கே சேர்த்துட்டார். நான் வரும்போது எல்லாம் இப்போ கவனிச்சிருந்தேன், பார்த்துருக்கலாம் என்ன. நான் வரும்போது இளமையாக வந்தேன், ஆனால் இப்போ வந்து என் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா முதுமையில் முதிர்ச்சி இருக்கும். இது தோட்டத்தில் மட்டும் இல்லை, வரும்போது விளையாட்டுத்தனம் அதெல்லாம் இருக்கும், இந்த வயசில் கூட வச்சு இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த ஞான விஷயத்தில் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் ஐயா. ஆனால் நான் அவர் வரும்போது நான் பார்த்தேன், ஃபோட்டோவில் பார்த்தேன். அது அவர் நான் பார்த்ததில்ல, யூடியூப்லலாம் பார்க்கல. நான் எப்பயுமே மனுஷனுக்கு வந்து ஒருத்தரை பார்க்குறோன்னா முதல்ல ஒரு கணிப்பை வச்சுப்பாங்க. பார்த்த உடனே ஐயாவை பார்த்தேன், ஃபோட்டோவில் தான் அந்த பேனர் ஒன்று இருக்குது, அங்கே பார்த்தேன். ஐயாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக தெரியல, சொல்லக்கூட தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு அந்த பிரைட்டாக தெரியல, என்ன இவ்வளோ இதுவாக இருக்காரு. அதாவது என்னென்னா சித்தர்களில் சொல்லுவாங்க, அந்த ஒரு எல்லா நிலையும் எனக்கு எதுவுமே வேணாம் திறந்துட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி பரதேசி மாதிரி இருப்பாங்க. அப்படி தான் தெரிஞ்சார் என் கண்ணுக்கு அவர், பரதேசி மாதிரி. அதாவது ஒரு மாதிரி நான் பார்க்கும்போதே வந்து நான் ரொம்ப கலா ரசிகன் மாதிரி ரசிப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்போ பார்க்கும்போது பெருசாக எனக்குள்ளற ஐயா உட்காரவே இல்லை. அதை நம்ம ஒவ்வொரு நாளாக கடந்துட்டு இருக்கேன். முதல் லைனில் உட்காருவேன், உட்கார்ந்த ஒன்று தூங்குவேன். அது இங்கே இருக்கும் கட்டாயங்க ரசிச்சு பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஏன்னா நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருப்பேன், மதியத்தெலாம் படுக்க மாட்டேன், அதனால் எனக்கு தூக்கம் வந்துடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டிய கருத்துல கரெக்டாக என்கிட்ட வந்து சேர்ந்துடும், அதுக்கப்புறம் தெளிஞ்சிடுவேன், அந்த கருத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் ஐயாவை பார்க்கும்போது முதல் நாள் பார்த்தது மறந்துச்சு, அடுத்த நாள் பார்க்கும்போது ஐயா வந்து வேறு இடத்துல இருக்கார். ரெண்டாவது நாள் பார்க்குறேன், ஐயா வந்து இன்னொரு மேலே இருக்கார். இன்னி உட்காந்து பார்க்குறேன், ரொம்ப உச்சத்தில் இருக்கிறார். முதல்ல நான் அவரை எப்பயுமே மனுஷனுடைய இயல்பு என்னென்னா ஒருத்தனை பார்த்தோன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம், இவர் இப்படி தான் இருப்பார். பழக பழக இல்லை அவங்களோட ட்ராவல் பண்ண அதெல்லாம் மாறும். தப்பாலாம் யோசிக்கல, எப்படி சொல்கிறது, அந்த நான் மானசீகமாக ஒரு சிலரை குருவாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பேன். நான் முதல்ல யாரையும் சீக்கிரமாக குருவாக ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா குருவாக ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம இருக்கிற வரைக்கும் அவர் நீ இதை செய்யணும்னா நான் செஞ்சிடணும், நீ கீழ் விழுந்தனா நம்ம விழுந்துடணும். இதுதான் குரு சிஷியன் என்னுடைய பார்வையில். இப்படி என்னென்னா ஐயோ நான் குருவாலாம் ஏற்றுக்கல, ஆனால் அந்த இடத்துல அவர் இருக்கார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், ஏன்னா நான் அவர் வார்த்தையை நாளைக்கு மீறிட்டேன்னா நான் நல்லா மனனாக இருக்க மாட்டேன். அதனால் அவரை குருவை நான் ஏற்றுக்கல. மற்றபடி அவர் அது அவருக்கு தகுதி எனக்கு தகுதி இல்லை, அவர் குருவாக ஏற்றுக்க அளவுக்கு இன்னும் எனக்கு தகுதி வரலை. நான் அப்படி தான் யோசிச்சுக்கிறேன். இங்கேருந்து போகும்போது வரும்போது வெறும் பெரிய துணி பையோடு வந்தேன், இப்போ போகும்போது பெரிய சந்தோஷத்தோட தெளிவோட சரியான என்னுடைய எண்ணங்கள் இல்லை என்னுடைய தேடுதல்கள் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் மிகப்பெரியது. எப்படின்னா உலகத்திலே எவரெஸ்ட் சிகரம் தான் பெருசு, அதை விட ஒரு அடி பெருசு என்னுடைய தேடுதல்கள் ஆசைகள் எல்லாமே. ஆனால் அதை நான் வெளிப்படுத்த கூச்சப்பட மாட்டேன், சங்கடப்பட மாட்டேன். எனக்கு என்னென்னா நம்ம வந்து ஆசைப்படுறது சின்ன ஆசைப்படக்கூடாது, பெருசாக ஆசைப்படணும். நம்ம நோக்கம் என்னென்னா எனக்கு அந்த மாங்காய் வேணும், கல் எடுத்துப்பேன், அடிக்கிறது என்னோடய கடமை. விழுதா வேலையா அது விழுற வரைக்கும் அடம் விடமாட்டேன். அந்த மாங்காய் எனக்கு வேணும், அதுக்கான முயற்சி பயிற்சி எல்லாம் செய்வேன். எனக்கு அது அது எங்கே போயிருந்தாலும் அந்த இறைவன் இன்னைக்கு யாரையோ ஒருத்தர் அப்பப்போ கூட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த நம்பிக்கை. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கிளாஸ்மேட் இல்லாமல் ரூம்மேட் ரெண்டு பேர் இருப்பாங்க, எங்களை ரூமில் சேர்த்துக்கிட்டாங்க, அதே சந்தோஷம் தான் எங்களுக்கு. இல்லை ஒவ்வொருத்தருமே உண்மையிலேயே இந்த இடத்துல நான் இது மாதிரி பார்க்க வேற எங்கேயும் நான் வேறு பெரும்பாலும் வேற எங்கேயும் போக மாட்டேன். இது மாதிரி தேர்தல்களோடு எங்கேயுமே போக மாட்டேன்.
ரியல் லைஃப் அப்படி ஓடிக்கிட்டே இருப்பேன். அது கரெக்டான நேரத்தை கொடுத்தாங்க, சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு ஐயாவும் நம்ம சரணையாக சரி, நம்ம ஒரு கரண்டி போடுற ஜீவமணி ஐயா, உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம ஐயாவுக்கு வலது இடது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், கரெக்டாக அமைஞ்சிருக்காங்க. அது அதான், ஆனால் நான் இவ காலோட பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஐயாவோட நம்ம பக்கத்தில் ஒரு அரடி கேஃபில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லை பேசுகிறோம், கருத்து பரிமாறுறோம். ஆனால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஐயாவை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கலாம், ஆனால் நம்ம சரவண ஐயா நமக்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு உயரத்தில் இருப்பார், அவரை சுற்றி மிக உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. நான் ஐயா, நான் அது ஐயா கேட்டிருக்கேன், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தரேன்னு சொல்லுவார். ஆனால் அந்த விஐபி கூப்பிடல நானே இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரொம்ப எளிமையாக இருக்கார் இவர், எப்படி எடுத்து போய் நம்ம தான் சேர்க்கணும் இவரை, எப்படி எடுத்து போய் சேர்க்க போனோம். ஏன்னா 1,000,000 இல்லை 1,00,000 கோடி மக்கள்கிட்ட இவருடைய இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதை அவங்க தெளிஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப, அவர் சொன்ன மாதிரி எல்லைகள் இல்லாத உலகம், ஒரே சமூகம், மனிதன் அப்படி வாழத்துக்கான வழி ஐயா இன்னி விதை போட்டிருக்காரு. இது நிச்சயமாக 100, 200, 300 இல்லை, 1,000, 2,000, 3,000 இல்லை, 5,000, 10,000 ஆண்டுகளை கடந்தும் இது பெரிய பொக்கிஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா, இன்றைக்கி நான் அகத்தியர் சொல்கிறேன், அகத்தியர் எனக்கு தெரிய பார்த்ததில்லை, திருமூலரை பார்த்ததில்லை, அந்த சித்தர்களை பார்த்தது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம மனித சமூகத்துக்காக அதை வகுத்து தொகுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க 1,000,000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், பகவத் ஐயாவை பற்றி 100, 200, 300 இல்லை, 1,000, 2,000, 5,000 இல்லை, அதை கடந்து மனித சமூகம் இருக்கும் வரை, ஞானிகள் மீண்டும் தோன்றும் வரை, அவர்களுடைய தேடுதல் இருக்கும் வரை ஐயாவை பற்றி பேசுவாங்க. அவரோட சேர்த்து, அதாவது தப்பாக சொல்லணும்னு நினைக்காதீங்க, போடு சேர்த்து நாரும் வணக்கம், அதை மாதிரி ஐயாவோடு சேர்த்து சரண ஐயாவும், அந்த ஐயா கடல் போட்டுக்கோங்க, சிவமணி ஐயா, இந்த அம்மா, இது மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பேசுவாங்க, நினைப்பாங்க, வரலாறு அவர்களை எழுதி வைத்துக் கொள்ளும், நம்மளை போன்றவர்கள் படிப்பாங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.